வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதையை கேட்கலாம் வாங்க. காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு அந்த மாநிலத்திலேயே நிறையா இடத்துல ஆப்பிள் தோட்டம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி குங்குமப்பூ தோட்டமும் இருந்துச்சு. ஆப்பிள் வியாபாரத்துலேயும் குங்குமப்பூ வியாபாரத்துலேயும் அவர் நிறையா பணம் சம்பாதிச்சார். அவருக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு பேர் ரூபிணி. இந்த ரூபிணிக்கு அம்மா இல்லாததுனால அவர் ரூபிணியை ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தார். ரூபிணிக்கு கல்யாண வயசு வந்துட்டதுனால அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார். அவளுக்கு கணவனாக வரப்போகிற பையன் ரூபிணியை ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். அதனால் ரூபிணியை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்த இளைஞர்களை பற்றி அவர் தீவிரமாக விசாரித்தார். அதில் அமீர் சந்துன்னு ஒரு பையன் ரூபிணிக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். அமீர் சந்துக்கும் ரூபிணியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திருமண ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த ரூபிணியோட அப்பா அவரோட ஆப்பிள் தோட்டம் குங்குமப்பூ தோட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த மலைப்பாங்கான பகுதியில் போய்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஏற்பட்ட ஒரு மண் சரிவில் அவரும் அவரோட குதிரையும் பெரிய பள்ளத்தில் விழுந்து அந்த இடத்துலையே அவர் செத்து போயிட்டார். எதிர்பாராத இந்த நிகழ்வுனால் ரூபிணியோட திருமணம் தடைப்பட்டுச்சு. ரூபிணிக்கு வாழ்க்கையே வெறுமையாயிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. அவள் கொஞ்ச நாளைக்காவது தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினான். ஆனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கும் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால் வீட்டிலேருந்து ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு மலைப்பாங்கான பகுதியில் தோட்டம் காடு மேடுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாள். சில நாளைக்கு நடந்து போவா, சில நாளைக்கு குதிரை எடுத்துக்கிட்டு போவா, எப்போ போவா, எப்போ திரும்ப வருவா அப்படிங்கிறது அவளுக்கே தெரியாது. இதே மாதிரி அவளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அமீர் சந்துக்கு ரூபிணி இப்படி இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இப்படி இருப்பா, இதை மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா இயல்பு நிலைக்கு அவள் திரும்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசித்தான். இதுக்கு நடுவில் காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த ரூபிணிக்கு அங்கே சில மந்திரவாதிகள்லாம் ஒரு இடத்துல பலி கொடுக்கறத அவள் எதேச்சியாக பார்த்தா. அப்போது அவளுக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்துச்சு. நாமளும் மந்திரவாதிகிட்ட மந்திரமெல்லாம் கற்றுக்கிட்டு பேய் பிசாசெல்லாம் அடிமையாக வச்சுக்கணும், நினச்ச நேரத்தில் நினச்ச உருவத்தை எடுக்கணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காற்றை விட வேகமாக பயணிக்கணும் இப்படிங்கிற மாதிரிலாம் அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் அந்த மந்திரவாதிங்கக்கிட்ட தனக்கும் மந்திரம் கற்றுக் கொடுக்க சொல்லி அவள் கேட்டா. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மந்திரமெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள்லையே அமீர் சந்துக்கு அவள் இப்படியெல்லாம் மந்திரவாதிகளோட பழகி ஒரு தீய வழியில் போகிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி விபரீதமான மந்திர சக்தியெல்லாம் வேணும், அதை வச்சு சில தீய செயல்களெல்லாம் செய்யணும், பேய் பிசாசெல்லாம் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அதே மந்திர சக்தியால் அழிஞ்சு போயிருக்கிறத அவன் யோசித்து பார்த்தான். எப்படியாவது இந்த தீய வழியிலேருந்து ரூபிணியை மீட்டு கொண்டு வந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லி அமீர் சந்த் நினச்சான். அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு மந்திரவாதியோட மந்திரத்தை பயனற்று போகிறதுக்கு செய்கிறதுக்கு இன்னொரு மந்திர சக்தி உள்ள மந்திரவாதியால் தான் முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இதை மாதிரி நல்ல மந்திர சக்தி உள்ள வேற யார் இந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்க ஆரம்பித்தான். அப்படி விசாரித்ததில் நிறையா பேர் கால பைரவி அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர கிழவி அந்த மலையோட அந்த பக்கத்தில் இருக்கிறதாகவும் அவ வந்து நல்லவங்களுக்கு ரொம்ப உதவி செய்வா அப்படிங்கிற மாதிரியும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டில் கூட சொல்லிக்காம அவன் கிளம்பி காலபைரவியை பார்க்குறதுக்காக மலையோட அந்த பக்கத்துக்கு போனான். இவன் போன சமயத்தில் காலபைரவி அவங்களோட தோட்டத்தில் ஏதோ மூலிகையெல்லாம் பயிரிட்டு அந்த மூலிகையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு சாரெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அமீர் சந்த் அவங்கக்கிட்ட அவனோட கதையை முழுக்க சொன்னான். ரூபிணி மேலே அவன் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான், ரூபிணியை எப்படியாவது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வந்து அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கான். ஆனால் ரூபிணிக்கு வாழ்க்கையில் ஏனோ பிடிப்பே இல்லை. அதோடு இல்லாமல் இப்போ மந்திர சக்தியெல்லாம் வேற கற்றுக்கிட்டு கொஞ்சம் தீய வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் உங்களோட உதவியை கேட்டு நான் வந்திருக்கிறேன். ரூபிணி தீய வழியில் போகாமல் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே காலபைரவிக்கு அமீர் சந்துக்கு உதவலாம் அப்படின்னு தோணிடுச்சு. உடனே அவங்க அமீர் சந்துக்கிட்ட சொன்னாங்க, இதோ பாத்தியா இந்த பக்கத்தில் ஒரு பெரிய காடு தெரியுது, நீ அமாவாசை அன்னைக்கு கையில் வில் அம்பை எடுத்துக்கிட்டு ராத்திரி இந்த காட்டுக்கு வேட்டைக்கு போ. ஆனால் எந்த மிருகத்தையும் கொல்ல வேண்டாம். அந்த காட்டில் ஒரு வெள்ளை மான் இருக்கும். அந்த மானுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாமல் அந்த மானை எப்படியாவது பிடிச்சி இங்கே இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அமீர் சந்தும் எப்படியாவது அந்த வெள்ளை மானை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரதா உறுதிமொழி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது தான் அவன் கவனித்தான், இந்த காலபைரவி ஒரு காலை லேசாக நொண்டி நொண்டி நடந்து போனாங்க. சொன்ன மாதிரியே அமாவாசை அன்னைக்கு அமீர் சந்து வேட்டைக்கு கிளம்பிட்டான். கையில் வில்லு அம்பை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு வேட்டை நாய்களை கூட்டிக்கிட்டு இவன் அந்த காட்டுக்கு வேட்டைக்கு போனான். ராத்திரி முழுக்க அந்த வெள்ளை மானை தேடி அந்த காட்டில் அலைஞ்சான். ஆனால் எந்த இடத்துலையும் அந்த வெள்ளை மானை பார்க்க முடியல. இவனுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஒருவேளை அந்த வெள்ளை மானை நம்மளால் பார்க்கவே முடியாதோ, நாம் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை மானை பிடிச்சிக்கிட்டு போய் காலபைரவிகிட்ட கொடுக்க முடியாமலே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கவலை வந்துச்சு. அந்த சமயத்தில் தான் அந்த வெள்ளை மானை அவன் பார்த்தான். அவன் பார்த்த உடனே காலபைரவி சொன்னது தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, வெள்ளை மானுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாமல் அதை பிடிக்கணும் அப்படின்ட்டு அவன் அவங்கிட்ட இருக்கிற வேட்டை நாய்களெல்லாம் அந்த வெள்ளை மான் மேலே ஏவி விட்டான். எல்லா வேட்டை நாயும் அந்த வெள்ளை மானை துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. இவன் பின்னாடியே குதிரையில் அந்த வேட்டை நாய்களுக்கு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். எந்த வேட்டை நாயாலையும் அந்த வெள்ளை மானோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. எல்லா வேட்டை நாயும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஒரே ஒரு வேட்டை நாய் மட்டும் அந்த வெள்ளை மானோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து அந்த மானுக்கு இணையாக ஓடிச்சு. அமீர் சந்து அந்த இருட்டில் கவனிக்கும்போது தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற வேட்டை நாய் அவனோட வேட்டை நாயே இல்லை, அவன் கூட்டிக்கிட்டு வந்த வேட்டை நாய் இல்லைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது அந்த வேட்டை நாய் ஒரு காலை மட்டும் லேசாக நொண்டி நொண்டி ஓடுறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போவே அவன் முடிவு பண்ணிட்டான், சரி காலபைரவி தான் நமக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு வேட்டை நாயாக உருவம் எடுத்து இங்கே வந்து இந்த மானை துரத்துகிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கூட்டிக்கிட்டு வந்த வேட்டை நாய் எல்லாத்தையும் மறந்துட்டு
அந்த மானை துரத்திக்கிட்டு போகிற ஒரே ஒரு வேட்டநாய் மேலே இவனோட முழு கவனத்தையும் செலுத்தி அதை தொடர்ந்து இவன் போய்கிட்டு இருந்தான். ஒரு சமயத்தில் அந்த வேட்டநாய் அந்த மானோட பின்கால லேசாக கவ்வி அந்த மான் ஓட முடியாத மாதிரி அதை கீழே தள்ளி விட்டுருச்சு. உடனே அமீர் சந்த் வேகமாக அந்த இடத்துல போய் இறங்கி அந்த மானை ஒரு கயத்தை போட்டு கட்டி அங்கேருந்து நேராக இழுத்துக்கிட்டு அந்த காலபைரவி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். இவன் மானை கயத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த நொண்டி நொண்டி வந்த வேட்டநாய் எங்கேயோ காணா போயிடுச்சு. இவன் நேராக அந்த மானை இழுத்துக்கிட்டு காலபைரவி இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அவங்க அங்கே ஒரு பூஜை அறையை காட்டினாங்க. இந்த பூஜை அறையில் கொண்டு போய் அந்த மானை கட்டி போட்டுட்டு நீ பூஜை அறையிலேருந்து வெளியே வந்துரு, பூஜை அறைக்கு வெளியே காவல் காக்கிற மாதிரி நீ கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடு, ராத்திரி முழுக்க நீ காட்டில் அலைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவனும் அந்த பூஜை அறைக்குள்ளே கொண்டு போய் அந்த வெள்ளமான ஒரு கயத்தை போட்டு நல்லா கட்டி போட்டுட்டு அந்த பூஜை அறையை விட்டு வெளியே வந்து வெளியே காவலுக்கு படுத்துக்கிட்டு இருந்தான். எப்போ தூங்கினாங்கிறது அவனுக்கே தெரியல. திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்டு கண் முழிச்சு பார்த்தான். அந்த பூஜை அறைக்குள்ளே அவன் கட்டி போட்டிருந்த மானோட மூக்குலேருந்தும் வாயிலேருந்தும் ஒரே நொர நொறையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இவனை சுற்றி இருக்கிற எல்லா மரமும் காற்றுல பயங்கரமாக ஆடி அந்த மரத்தில் இருக்கிற இலையோட குப்பையெல்லாம் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே மயக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே இடத்துல அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு படுத்துக்கிட்டு கிடந்தான். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா காலபைரவி வந்து இவனை எழுப்புனாங்க. எழுந்திருப்பா, போய் பூஜை அறையில் பாரு அப்படின்னாங்க. அந்த பூஜை அறையில் போய் பார்க்கும்போது அந்த வெள்ளமான் இருந்த இடத்துல இப்போ ரூபினி படுத்துக்கிட்டு கிடந்தாங்க. அப்போ காலபைரவி சொன்னாங்க, ரூபினி கற்றுக்கிட்ட எல்லா மந்திர சக்தியும் இப்போ நான் ரூபினிக்கிட்டேருந்து நீக்கிட்டேன். ரூபினி அந்த மந்திரவாதிங்கக்கிட்டேருந்து உருவம் மாறுற மந்திரத்தை கற்றுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் வெள்ளமானாக மாறி இந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அவங்களோட மந்திர சக்தி எல்லாத்தையும் எடுத்துட்டதுனால இனிமே கூடிய சீக்கிரமே ரூபினி இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களோட உடலில் ரொம்ப களைப்பு அதிகமாக இருக்கும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. இது வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்ட மந்திர சக்தினால் இனிமே அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி காலபைரவி சொன்னாங்க. உடனே அமீர் சந்த் காலபைரவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரூபினியை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான். ஒரு வாரத்திலேயே ரூபினிகிட்ட நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. ரூபினி முற்றிலும் இயல்பு நிலைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளில் அமீர் சந்துக்கும் ரூபினிக்கும் திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.